புதுச்சேரியில் மீசோ ஆப் மூலம் நிறைய பொருட்கள் வாங்கியதால் உங்களுக்கு மகேந்திரா கார் பரிசாக விழுந்திருப்பதாக கூறி 17.5 லட்சம் ரூபாயை மோசடி செய்த நபரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். நூதன முறையில் நிகழ்த்தப்பட்ட கொள்ளை சம்பவத்தின் பின்னணி என்ன? புதுச்சேரி கல்மண்டபம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 39 வயதான ஐயப்பன். சொந்த நிலத்தில் விவசாயம் பார்த்து வரும் இவர் மீசோ ஆப் மூலமாக வீட்டிற்கு தேவையான பொருட்களை அடிக்கடி வாங்கி வந்துள்ளார். இதனை ஆன்லைனில் கவனித்து வந்த மர்ம நபர் ஒருவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அவரை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். மீசோ ஆப்பில் நீங்கள் நிறைய பொருட்கள் வாங்கியதால் உங்களுக்கு மகேந்திரா கார் ஒன்று பம்பர் பரிசாக விழுந்துள்ளது என கூறியுள்ளார். இது தொடர்பாக பல வண்ணங்களில் கார்களை அனுப்பி தேர்வு செய்யுமாறும் கூறியுள்ளார். சில நாட்கள் கழித்து காரின் விலை 14 லட்சம் ரூபாய் என்றும் கார் பரிசாக விழுந்துள்ளதால் 28% வரி செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பதிவு கட்டணம், சாலை வரி போன்றவற்றை கட்டினால் தான் வாகனத்தை எடுத்துச் செல்ல முடியும் என்று கூறியுள்ளார். மேலும் பரிசு விழுந்ததற்கான ஆதார கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார். அதை பார்த்து நம்பிய ஐயப்பன் பல்வேறு தவணைகளில் 17,57,000 ரூபாயை மோசடிக்காரர்கள் சொன்ன பல்வேறு வங்கி கணக்குகளில் செலுத்தியுள்ளார். பணத்தை கொடுத்துவிட்டு பல நாட்களாக காத்திருந்த அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஐயப்பன் இணைய வழியாக புகார் அளித்தார். இந்த நூதன மோசடி சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபரை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். குறைந்த விலைக்கோ பரிசாகவோ இலவசமாகவோ எதுவும் கிடைக்காது. அப்படி யாராவது கூறினால் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கோ சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கோ வந்து ஆலோசனை பெறுங்கள் என டிஐஜி பிரஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். Don't be greedy. There's nothing like easy money. Verify, cross-check. Or if nothing works, you at least take the offer to the nearest police station and submit to them. Sir, I'm getting this offer. Is it like the authentic source, authentic avenue for investment or not? I make an open offer. If any person is getting any investment opportunity which he wants to confirm, they can come to Cyber Police Station Gurimet. We'll do the verification for you. ஆன்லைனில் ஆசை காட்டி மோசடியை அரங்கேற்றும் நபர்களிடம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் போலீசார் அறிவுறுத்துகின்றனர். காவல்துறையினரின் அறிவுரையை பொதுமக்கள் விழிப்புடன் ஏற்றுக்கொள்வார்களா?